வசனத்தை தியானிப்போம். இரண்டு பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். ஒன்று பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியையும், புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியையும் பார்த்து கர்த்தருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாகவும், கர்த்தருக்குள்ளாக நாம் யார், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யார் என்று உணர்ந்து கொள்ள கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கட்டும். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம், ஆதியாகமும் 21வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவிட்டாள். இது வந்து ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய சரித்திரம். இப்போ வந்து இதுல 14வது வசனத்தை பார்க்கும்போது, ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் ஆபிரகாம். அப்பொழுது அவ ஏற்கனவே அந்த ஆபிரகாமுடைய மகனுக்கும் ஆகாருடைய மகனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரும்போது சாராள் சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்று சொல்லி, அதாவது இது வந்து இந்த ஒரு கண்ணீரின் கதை அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அடிமை பெண்ணாகவே இருந்திருக்கலாம், ஆனால் ஆபிரகாமுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தது சாராள். ஆனா இந்த உலகமே இடிந்தது போல இருந்தது ஆகாருக்கு. அப்போ தண்ணீர் செலவழிந்த பின்பு அந்த பிள்ளையை ஒரு செடியின் கீழே நிழல்ல விட்டுட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் எப்படின்னா,
ஆகாரை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. ஆகாரை ஆபிரகாம் புரிந்து கொள்ளவில்லை, ஆகாரை சாராள் புரிந்து கொள்ளவில்லை, உலகமே ஆகாரை புரிந்து கொள்ளாமல் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ ஆனால் தேவன் ஆகாரை புரிந்து கொண்டார். அதான் கர்த்தர் மனதுருகிற தேவன். அப்போ பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுதாள். ஒரு ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ எப்பொழுது சத்தமிட்டு அழுவாள் என்றால் அவங்களால ஒண்ணுமே முடியல. அதாவது இதயத்தின் ஏக்கங்கள், பாரங்கள், யாருமே என்ன புரிஞ்சுக்கலையே, மனைவி கூட என்ன புரிஞ்சுக்கலையே, பிள்ளைகள் எங்களை புரிஞ்சுக்கலையே, அப்பா அம்மா புரிஞ்சுக்கலையே, நண்பர்கள் எங்களை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் சகலத்தையும் அறிந்த தேவன் எப்படின்னா ஆண்டவருடைய வல்லமை வந்து கர்த்தர் யோசேப்போட சிறையில் இருந்த தேவன், அதே மாதிரி தானியலோடு சிங்கக்கவியில் இருந்த தேவன், கர்த்தர் வந்து வல்லமையுள்ள தேவன். ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பார்க்கும்போது எப்படியாக ஒரு செங்கடல் முன்பதாக நிற்கும்போது கர்த்தருடைய தாசனாகிய மோசே எப்படியாக ஆண்டவருடைய வல்லமையினால் இரண்டாக பிரித்தாரோ, அந்த மாதிரி நம்ம முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா வந்து அனதர் ரெட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், அடுத்ததாக உள்ள ஒரு செங்கடல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, யாருமே புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளே கர்த்தர் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன். இல்லாம சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக பாலைவன நீரோடைகளை வைத்திருக்கிற தேவன். கவனமா கேளுங்க, இந்த வனாந்திர யாத்திரையிலே நம் வாழ்க்கையில எத்தனையோ தடைகளை தாண்டி 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஒவ்வொரு வகுப்பாக கடந்து 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 இந்த சூழ்நிலையில இந்த அட்ரஸ்ல ஆண்டவர் நம்மளை வைச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. நம்ம இப்ப வந்து ஆண்டவரோடுக்குள்ள ஒரு உறவு அப்படின்னா யோவான் 3:3 சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடுக்குள்ள ஒரு உறவு. நம்ம யாருமே நம்மளை புரிஞ்சிக்காம இருந்தாலும் கர்த்தர் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன். அப்போ ஆண்டவர் வந்து ஆகாரை கூப்பிட்டாள். ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கேட்கிற தேவன், பார்க்கிற தேவன், ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலையில கடந்து செல்கிறோம் என்பதை பார்க்கிறார். அதே நேரத்துல ஆண்டவர் வந்து நம் சத்தத்தை கேட்கிற தேவன். அப்போ ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்காவிட்டால் அவருடைய வேதத்தின் மகத்துவங்கள் நமக்கு புரியவே புரியாது. அப்போ தேவன் நம்முடைய இன்னர் ஐஸ், அதாவது எபேசியர் 1:16 அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் எழுதுகிறார், உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படியாக நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நாம யார் அப்படிங்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம யார் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக. அப்போ ஆண்டவர் நம் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்போது அவருடைய அதிசயங்களை நாம் பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட், இது வந்து பழைய ஏற்பாட்டில் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஆகாருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அதே மாதிரி நான் இன்னொரு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சின்ன ஒரு பகுதி வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். மறுநாளிலே லூக்கா சுவிசேஷம் 7:11-17 மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான்.
அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்க தரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனே மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. நாம் பார்த்தோம், ஆகாருடைய மகனை கர்த்தர் கண்களை திறந்தார். வனாந்திரத்திலே பாலைவனத்திலே நீரோடையை கர்த்தர் உருவாக்கி அவளுக்கு கொடுத்தார். அந்த பிள்ளையுடைய உயிர் வந்தது. இந்த இடத்துல பார்க்கும்போது நாயின் என்ற ஒரு பகுதியில ஒரு விதவை, அவளுக்கு ஒரே மகன், அதாவது எப்படின்னா அவளுடைய நம்பிக்கையே அந்த மகன் தான். அவளுடைய நம்பிக்கையெல்லாம் சாயும் போது உலகத்துல ஒரு பெரிய ஒரு மலையாக நம்பிக்கொண்டிருந்த அந்த மகன் இறந்து விட்டான். அப்பொழுது இரண்டு, அது நீங்க ஃபர்ஸ்ட் வசனம் 17-11 வசனம் வாசிக்கும் போது, அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். மரணம்ங்கிறது ரெண்டு மரணம், ஒன்னு பிசிக்கல் டெத், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் டெத். உலக பிரகாரமான மரணம், ஆவிக்குரிய மரணம். இப்போ இதுல உலக பிரகாரமாக மரித்த ஒரே மகனா இருந்தான், அவ்வளவு கைம்பெண்ணா இருந்தாள். அப்போ ஆண்டவர் வந்து அவளை பார்க்கிறாரு, அவள் மேல் மனதுருகினார். அந்த மனதுருக்கம், ஆண்டவருடைய கண்கள் நமக்கு வேணும். இப்போ இந்த பாவத்திலே மரித்து இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் மீது நமக்கு கோபம் வருகிறதா அல்லது மனதுருக்கம் வருகிறதா? ஆண்டவர், இப்போ ஆண்டவர் அவர்களை எப்படியாக பார்ப்பார்? நாம் நன்றாக யோசிப்போம். ஆண்டவருடைய, ஆண்டவர் பார்ப்பது போல நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு உண்டாயிருக்க கடவுள். அடுத்ததாக அழாதே என்று சொல்லி அதே மாதிரி ஆகாரிடமும் ஆண்டவர் கேட்டார். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஹாகார் வாட்ஸ் ராங் டோன்ட் பி அஃபைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல நான் வாசித்தேன். ஸோ மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார் ஆண்டவர். முதல்ல மனதுருக்கம், கம்பாஷன், ரெண்டாவது தொடுதல். ஆண்டவர், வானத்தையும் பூமியை உருவாக்கின தேவன் அந்த பாடையை தொட்டு அவன் மரித்து போன நிலையில் இருந்த ஒரு மகன் உயிரோடு எழும்புகிறான். ஆவிக்குரிய நிலையில் மரித்து போயிருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையினான வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்பட நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டே இருப்போம். இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். வாலிபன் நே எழுந்திரு என்று சொல் உனக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு மரித்து போன ஒரு வாலிபன், எல்லாரும் அந்த அடக்கம் பண்றதுக்காக தூக்கிட்டு வராங்க. அப்போ அந்த ஹார்ட் ரேட் கிடையாது, பிளட் சர்க்குலேஷன் ஒன்றும் கிடையாது, அந்த டோட்டல் டெட் பாடி. அப்போ ஆண்டவர் வந்து மரித்து போன ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்புகிற தேவன், ஆவிக்குரிய நிலையில் மரித்திருக்கிறவர்களை உயிரோடு எழுப்புவார். இசைக்கியல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது ஒரு பெரிய எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்போ இதெல்லாம் உயிரடையுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இசைக்கியல் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே நீர் அறிவீர். அப்பொழுது மகா திரளான சேனைகளாய் எழுந்திருந்து, ஸோ உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன். கர்த்தருடைய வல்லமை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஸோ ஆவிக்குரிய நிலையிலே மரித்திருக்கிற ஜனங்களை ஒரு கம்பாஷனோடு, மனதுருக்கத்தோடு நாம் பார்த்து அவர்களுக்கு ஆண்டவருடைய செய்தியை சொல்லுவது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஆண்டவருடைய கிருபையை பாருங்க, ஆண்டவரை பத்தி பேசியிருப்பான். ஆண்டவரே எனக்கு உயிர் கொடுத்த தேவன், நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, உலர்ந்த எலும்புகளை இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாம் அறிவிக்கும் போது
ஆண்டவருடைய வார்த்தை கிரியேச்சு. இது இப்போ விஆர் நம்மலாம் வந்து போஸ்ட்மேன். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கொடுக்குறாரோ அதை வந்து தபால் மாதிரி டெலிவரி, இதா உனக்கு இருந்தா உனக்கு இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த வல்லமை உள்ள வார்த்தைகள் கிரியேட் செய்யும். 2000 ஆண்டுகளாக எத்தனையோ அதுக்கு முன்பதாகவும் பழைய ஏற்பாட்டு காலங்களிலிருந்து இன்றைக்கு நம்ம கையில் ஒரு டிஜிட்டல் மீடியா வரைக்கும் அந்த பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பேச தொடங்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு பேரே ஆண்டவர் வாழ்க்கையை கொடுக்கிறார், உயிர் கொடுக்கிறார். ஆகாருடைய சத்தத்தை கேட்டார், ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆகாரை கண்டார். அதே நேரத்தில் நயீன் அந்த விதவை நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போன சூழ்நிலையிலே ஆண்டவராய் இயேசுவே அவளுக்கு நம்பிக்கையாக இருந்து அவ அந்த மகனுக்கு உயிர் கொடுக்கிறார். நம்ம இந்த ரெண்டு இன்சிடென்ட்ல பார்க்கும்போது ஆவிக்குரிய மரணம், அப்புறம் சரீரத்தின் பிரகாரமான மரணம். ஸோ ஆவிக்குரிய நிலையிலே மரணமடைந்து உலர்ந்து போய் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்தது. இப்போ அவர்களை நாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபிசிக்கலாக நமக்கு என்ன வரும்னா கோபம் வரும். இப்போ ஆண்டவருடைய கண்கள், அந்த கம்பேஷன் நமக்கு வேணும். அடுத்ததாக நாம் ஒரே ஒரு இதை பார்த்து நம்ம முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஸோ கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது, ஆனால் இயேசு உள்ளே வருகிறார். நல்ல கவனிங்க, இது வந்து ஒரு அறை, ஒரு ரூம். ஆண்டவர் வந்து பவுல் அந்த ரட்சிக்கப்பட்டு அந்த ஆண்டவருடைய சபைக்குள்ளாக வரும்போது அனனியாவுக்கு அட்ரஸ் கொடுக்கிற தேவன், நேர் தெருவு என்ற ஒரு தெருவுக்கு போகணும்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறார். அப்போது இந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது, இதயத்திற்கும் ஒரு கதவு உண்டு. ஆனால் பரிசுத்த தேவன் மனிதர்களுக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால். எவ்வளோ ஜென்டில் பாருங்க. அதான் ஆண்டவர் வந்து ஆதாமுக்கே இந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டார். ஏன்னா என்னுடைய சத்தத்தை கேட்டு பூட்டிய அறைக்குள்ளாக வருகிற தேவன் பூட்டப்பட்ட இருதயத்திற்குள்ளாக வரமாட்டார். அவ்வளவாக ஒரு ஜென்டில் காட், அவருடைய வார்த்தைகளின்படி அவர் செயலாற்றுகிற தேவன். ரைட். ஸோ நம்ம இப்போ 3-4 விஷயங்கள் பார்த்தோம். ஒன்று, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ். ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய கரம் தொட்டு நாம் உண்மதாக இருந்த வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு அந்த வித்தியாசம், கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்துகிற தேவன். மனம் திரும்புதல் ஒன்று பார்த்தோம். 2வதாக கர்த்தர் ஆகாருடைய சத்தத்தை கேட்கிறார், அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்கிறார். பாலைவன நீரோடைகள், நம்முடைய வாழ்க்கையின் பயணம் பாலைவனம். பாலைவனத்தில் எப்படின்னாங்க, காற்று இருக்கும், சூடு காற்று இருக்கும், ஆனால் பாதைகள் இருக்காது. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காட்டுகிற தேவன், அவருடைய வெளிச்சமே அவருடைய வார்த்தைகள் தான். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிச்சம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்தில் பேசும்போது சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். அதே அதுக்கடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். அப்போ நம்ம உப்பாக இருந்து, உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நம்ம உண்மையிலே பூமிக்கு உப்பாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருக்காக நிச்சயமாக வாழ்வோம். அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நிச்சயமாக, ஆண்டவருடைய இருதயத்தை போல கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டு நாம் அறிவிப்போம். அப்போ நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், மத்தேயு 5:14-16. அப்போ நம்ம உலகத்திற்கு ஒளின்னு ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்த பொறுப்பு இருக்கு. நம்ம எப்படி எப்படிலாம் அந்த ஒளியை மட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, ஒரு 6 காரணத்தை நான் சொல்றேன். ஒன்று வந்து நம்ம அமைதியாக இருப்போம்.
அமைதியா இருப்போம். பேச வேண்டிய நேரத்துல அமைதியா இருப்போம், அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல பேசுவோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் பரிசுத்தாவியானவர் நம்மகிட்ட இன்ஸ்பயர் பண்ணும்போது பேசு அப்படின்னா பேசணும், என்னை பத்தி சொல்லு அப்படின்னா சொல்லணும். அந்த வார்த்தைகளே கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவன். ரெண்டாவது அந்த கவுடோட போறது. ஆமா ஆமா எல்லாம் பரவாயில்ல, அது ஓகே இது ஓகே, அதுல என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு வெளிச்சம், அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு வந்து வழி. மூன்றாவதாக அந்த ஒளியை மறுதளிக்கிறது. நம்ம காஃபி டைம்ல உட்காந்துருப்போம், இயேசு மாத்திரமா வழி, இயேசுவும் ஒரு வழி அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லும்போது நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்ம வந்து ஆண்டவருடைய வெளிச்சத்தை சரியாக பிரகாசிக்கலன்னு அர்த்தம். இயேசுவே வழி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஏன்னா பைபிள்ல சொல்லியிருக்கு, இருக்கு, நான் என்னை கண்டுகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஏதாவது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயே அங்கே விடுதலை உண்டு. அதாவது குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போ பாவங்களை நாம் அனுமதிப்பது, பாவங்களை நாம் அனுமதிப்பது அப்படின்னா இதுல என்ன இருக்கு? இதுல தப்பு இல்லை, இதுல பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்துக்கலாம், இதுல செஞ்சுக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவருடைய அந்த அவருடைய வார்த்தையில வந்து டிசைனிங் ஸ்பிரிட், அந்த அனலைஸ் பண்ணுகிற ஒரு ஸ்பிரிட்டே கர்த்தர் நமக்கு தரட்டும். எது சரி, எது வழி, வழி இதுவே இதுலயே நடவுங்கள், வலது புறமோ இது இடது புறமோ சாயும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எச்சரிப்பார், இதுதான் வழி, இதுல போங்க, இதுல போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கர்த்தர் நமக்கு கீழ்ப்படுதலுள்ள இருதயத்தை தர நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக அப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் எப்பவுமே ஹாப்பி தான் அப்படின்னு சொல்றதை விட, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நீ கான்ஃபிடன்ஸ் இன் கிரைஸ்ட் இருக்கும்போது இந்த சூழ்நிலைகள் உன்னை அசைப்பதில்லை, இந்த சூழ்நிலைகள் எதிராக வரும்போது அது உன்னை தொடுவதில்லை என்று நாம் தைரியமாக சொல்ல வேண்டும். இல்லை இல்லை என்னுடைய கேரக்டரே அப்படிதான், நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஜாலியாக தான் இருப்பேன். நம்ம வந்து கரெக்டாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஆறாவது எப்படின்னா, அடுத்தவர்களுடைய தேவைகளை நாம் மறப்பது. இப்போ ஒருத்தர் வந்து பசியாக இருக்கும்போது நம்ம வந்து பிரைஸ் லார்ட் பிரதர்னு சொல்லிட்டு போகிறத விட அவருக்கு ஏதாவது வந்து சாப்பிட வாங்கி கொடுக்கறது வந்து பெஸ்ட். நிச்சயமாக நம் கர்த்தர் அப்படி அதை ஆசீர்வதிக்கிற தேவன். அதாவது அதை ஏழைகளை உபசரிக்க மறவாதிருங்கள், அப்படியாக தேவதூதர்களையும் உபசரித்தவர்கள் உண்டு என்று பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸோ இன்றைக்கு நாம் பார்த்ததை நாம் கன்க்ளூட் பண்ணுவோம். ஒரு மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம், கர்த்தர் நம்மோடு இருக்கிற தேவன், ஆகாரின் சத்தத்தை கேட்ட தேவன், 900 விதவை அவருடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போன ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், அந்த டேர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தாலும் அதையும் தாண்டி உள்ளே வருகிற தேவன். ஆனால் நாம் இதே கதவுகள் பூட்டப்பட்டிருந்தால் அவர் வந்து உள்ள வரமாட்டார், தட்டுகிற தேவன். நாம் சத்தத்தை கேட்டு திறந்தால் கர்த்தர் நம்மை உப்பாகவும் ஒளியாகவும் மாற்றுகிற தேவன். அந்த உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும்போது அந்த பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உப்பாகவும் ஒளியாகவும் வைத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருப்போமானால் கர்த்தர் எங்களை மன்னித்து ஆண்டவரே உமக்குள்ளாக கட்டி எழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே உமக்காக நிற்க உதவி செய்யும். எப்படியாக நாங்கள் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வர்சஸ் கர்னல் மைண்ட் என்று பார்த்தது போல ஆண்டவரே எங்களுக்குரிய பசுத்த ஆவியானவரால் எங்களை நீர் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை ஆட்கொள்ளும் சுவாமி, எங்களை மேற்கொள்ளும். உங்களுடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களை முற்றுமுடிய பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த வனாந்திரத்திலே நாங்கள் நடக்கும் போதும் ஆண்டவரே பாதைகளை கர்த்தர் நீர் காட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எப்படியாக ஆகாரோடு இருந்து அந்த பிள்ளையை நீர் காப்பாற்றினீரே சுவாமி. எப்படியாக 900 விதவைக்கு ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும் போது ஆண்டவரே அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கர்த்தர் நீர் நம்பிக்கையாக வந்தீரே சுவாமி. ஒளியற்ற சூழ்நிலையிலே கர்த்தர் நீர் ஒளியாக வந்தீரே சுவாமி. மக்கள் கற்றுக்கிறோம், எப்படியாக உங்களுடைய சீஷர்கள் பயந்து போய்
ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தாலும் கர்த்தாவே உடைய வல்லமையினால் அந்த அறையையும் தாண்டி உள்ளே போக முடியும். ஆனாலும் எங்களுடைய இதயத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்குமானால் அதுவரே அதை திறக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க சாமி. நாங்கள் திறக்கிறோம் அந்தவரே, ஒரு முற்றிலுமாக ஒரு மனம் திரும்புதல் அனுபவத்தோடு அந்தவரே நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே காணப்பட ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் சுவாமி. இது எங்களோடு கூட சுதி கனமயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். தங்க வேண்டும்.